வணக்கம் நேயர்களே, 2018-2019 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது. ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு வந்து இந்த தன்னுடைய முதல் அரசை வந்து நிறைவு செய்ய போய் அடுத்த தேர்தலை சந்திக்க உள்ளது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பட்ஜெட்டுங்கிறதுனால ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிலவியது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அமலுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் பட்ஜெட். ஸோ சாமானியர்கள் முதல் கார்ப்பரேட் வரை எல்லாருமே இந்த பட்ஜெட்டை வந்து எதிர்பார்த்தாங்க. மாத ஊதியம் பெறுபவர்கள், பிஸ்னஸ்மேன்ஸ் பலதரப்பட்ட மக்களும் வந்து இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட் எல்லா மக்களையும் பூர்த்தி செஞ்சா, அவங்க எல்லாருக்கும் இந்த பட்ஜெட் திருப்தி அளிச்சிச்சா அப்படிங்கிற விவாதத்தை நாம இன்னைக்கு முன்னெடுக்க உள்ளோம். நம்மளுடன் சேர்ந்து விவாதிப்பதற்காக நிதி ஆலோசகர் ராஜசேகரன் மற்றும் நிதி ஆலோசகர் பாரதிதாசன் வந்து நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஸோ நம்ம நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வந்து 6வது முறையாக, அதாவது தொடர்ந்து 5 முறை இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை ஒட்டு மொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு பட்ஜெட்டாக இல்லாமல் ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஒரு பட்ஜெட்டாகவும், நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் வளர்ந்தால் தான் சாமானிய மக்கள் வளரக்கூடிய ஒரு மறைமுக சூழல் தான் ஏற்படுத்திருக்குது. இந்த பட்ஜெட் வந்து இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ரயில்வேக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, விமான போக்குவரத்துக்கு கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புக்கு புதிய உருவாக்குறதுக்கும் பழைய வேலை வாய்ப்புக்கு மேலும் மிகைப்படுத்துறதுக்கான பட்ஜெட்டை தான் நான் பார்க்குறேன் தவிர, ஆனால் தனிநபருக்கு கொஞ்சம் வருத்தக்குரிய பட்ஜெட்டை தான் நான் பார்க்குறேன். சார், அதுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லையும் பூர்த்தி செஞ்சுச்சா? எந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை வந்து கவனிக்க தவறிட்டாங்க? நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களையும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் எதை பார்க்குறீங்க சார்? இண்டிவிஜுவலுக்கு வந்து சேலரியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க சார். எதிர்பார்த்தது எல்லாருமே வந்து காமன் மேன் எல்லாருமே மெயினாக வந்து 2% பீப்புள்ஸ் தான் வந்து சேலரி பேயிங் த டேக்ஸஸ். அதனால் வந்து அவங்க ரொம்ப அவரோட எதிர்பார்த்துருந்தாங்க. ஸ்லாப்பை வந்து 2.5-3 lakhs அதாவது மினிமம் இல்லை 5 lakhs வரையும் எக்ஸப்ஷன் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது ஒன்று அரசு நமக்கு இன்ப அதிர்ச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க சார். இன்ப அதிர்ச்சி வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சார். அந்த இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 50,000 வரையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கிடையாதுன்ற மாதிரியும், எஃப்டிஎஸ்க்கு வந்து 10,000 வரையும் எக்ஸப்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து அனைத்துக்கும் வந்து எஃப்டிக்கு வந்து டேக்ஸ் இருந்தது, 10,000 டிவிஎஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த வாய்ப்பை வந்து நேரடி பார்த்தா சீனியர் சிட்டிசன் வருமானம் ஆக்சுவலாக வந்து வருமானத்தை எதிர்பார்த்து அவங்க முதல் பண்ணுறதுனால அதுக்கும் டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்ற ஒரு இதுக்குனால அந்த 10,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திருக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு வந்து 45,000 வரையும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 50,000 வரையும் எக்ஸ்டென்ஷன் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து வந்து பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்கு உள்ளாடி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக அறிவிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் முதற்கொண்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் இது வந்து அது குறித்தான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை இது வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண தேதியிலேருந்து இது இருந்திருக்க ஒரு பிரச்சனை தான். ஆனால் இருந்தும் நம்ம 20 மாநிலம் எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி வரி இருக்குது. அந்த வரியை வந்து ஒருமுத்த கருத்து எல்லா மினிஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லா முதலமைச்சரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கான ஒருமுத்த கருத்து வந்ததுக்கப்புறம் தான் இது முற்றுப்புள்ளி வருமே தவிர, அது வரைக்கும் அந்த ஜிஎஸ்டின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது தனிப்பட்ட நபராக வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லோரும் ஒட்டுமொத்த கருத்தாக வந்ததுன்னா அது வெகு விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். அதாவது ஜிஎஸ்டி மூலயமா வர இன்கம் வந்து ஃபுல் பிரிண்டில் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து குறைக்கணுன்றதுல இவங்க இன்டென்ஷனாக இருக்காச்சு. இப்போ கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கும். அதனால் வந்து இப்போ தான் ஜிஎஸ்டி ஃபுல் ஸ்பீக்கில் நெக்ஸ்ட் இயரில் கொண்டு வந்துட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் ஒரு போதிய வருமானம் வரும்போது அப்போ எக்ஸம்ஷன் கொடுக்கறது ஒரு ஈஸியாக. பட்ஜெட் வந்து ஜிஎஸ்டியோட தாக்கம் வந்து மெயின்ஃபை இருக்கு சார். ஜிஎஸ்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால தான் வந்து தனிநபரோட வருமானத்தை இவங்க வந்து குறைக்கல.
மேபி உயர்த்தல, மேபி அந்த வரம்பு வந்து 2.5 லட்சத்திலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களே தவிர கொஞ்சம் உயர்த்தாததுக்கு காரணம் வந்து ஜிஎஸ்டி ஒன்று வறுமை வந்து இவங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு 7 லட்சம் கோடி கிட்டே எதிர்பார்த்தாங்க. இது வரைக்கும் 4.65 க்ரோஸ் கிட்ட தான் அவங்க 1 லட்சம் கோடி தான் அவங்க வறுமையே வந்திருக்குது. அப்போ அதனால ஒன்று முழு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு பழையான வியூகம் வரும், அதை எதிர்பார்த்து சில மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க. ஓகே சார், இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் சிறு குறு தொழில்களுடைய வளர்ச்சி வந்து நலிவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த நலிவடைந்த இந்த சிறு குறு தொழில்கள் நலிவடைந்த சிறு குறு தொழில்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸாக ஏதாவது அறிவிப்புகள் இருக்கா? கண்டிப்பாக, ஆக்சுவலாக சிறு தொழிலுக்காக இப்போ இந்த பட்ஜெட்டில் ஸ்பெஷலாக பண்ணாலும் ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி இன்க்ளீன் பண்ணாததுக்கப்புறம் சிறு குறு தொழில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது தான். ஆனால் ஒரு அந்த பாதிப்பை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு போன ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கில் சில நிறைய பொருளுக்கு வரிவிலக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க, குறைச்சிருக்காங்க. அது வந்து இந்த சிறு குறு தொழிலுக்கு ஆனால் ஒரு இனிஷியேட்டிவாக இந்த இதுக்கு சில பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி நம்மளோட பட்ஜெட்டில் வந்து மூங்கில் குறுக்கை திட்டத்துக்கோ அந்த மூங்கில் வளர்ப்பு அவங்களுக்கான எந்த விதமான இதுமே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்டுகளில் இடம்பெற்றதாக தெரியலை. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 2-3 இடங்களில் இந்த மூங்கில் தொடர்பான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, திரிபுரா, இங்கே வந்து மூங்கில் தொழில் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த வாழ்வாதாரமாக இருக்குது. ஸோ அங்கே எலெக்ஷன் வரக்கூடிய சூழல்னால இந்த மாதிரி விஷயங்களில் பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்களா? அந்த மக்களை கவர்றதுக்கான வாய்ப்பு அது அப்படியே எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எலெக்ஷனை நோக்கியும் இருக்கலாம், பட் அதான் இண்டிவிஜுவல் மக்கள் தானே, மக்கள் பணம் விட்டால் சரிதான். ஒரு பக்கம் எலெக்ஷன் மாதிரி எலெக்ஷனுக்காக நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா இது எலெக்ஷனுக்காக நினைச்சா இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காம புதுசாக இந்த மாதிரி அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுற பட்ஜெட்டை ஏன் நினைக்கக்கூடாது? அது எலெக்ஷன் நேரத்தில் வர்றதுனால இல்லை, பட்ஜெட் நோக்கி முழுமை இந்த அறிவிப்பு எலெக்ஷன் இல்லைன்னா இந்த தேவைகள் அந்த அப்பத்திலேருந்து இருக்க தான் செய்யுது, அதை மறுக்கல. பட் இப்போ அந்த எலெக்ஷன் இல்லைன்னா இந்த பட்ஜெட்டில் அது இடம் பெற்று இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் ஒத்துக்க வேண்டிய எது வேண்டிய ஒன்று தான். ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் பீரியடில் இருக்கிற அது ஒரு கருத்தாக வச்சுக்கலாமே தவிர, ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ் திங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து எலெக்ஷன் அப்போ டிக்ளேர் பண்ணாலும் மேபி அவங்க அந்த அவங்க அந்த அரசு வந்து அங்கே ரூல் பண்ணுற அரசு டிக்ளேர் பண்ணாங்கன்னா அது வந்து நீங்கள் எலெக்ஷனுக்காக டிசைட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு பொது பட்ஜெட்டில் பண்ணுறப்ப அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் தெரியும், ஆனால் அது மட்டுமே காரணமாக நம்ம நினைக்க முடியாத சூழ்நிலை. சார், இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிறைய அரசியல் எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறது வந்து இது வந்து சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் இல்லை, இது கார்ப்பரேட் மக்களை கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான அரசாங்கம் செயல்படுது, அவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் வந்து சலுகைகளை அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் கல்விக்கு 3% இருந்த செஸ் வரி வந்து 4% உயர்த்திருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறது? உண்மையாக கார்ப்பரேட்டுன்றது நம்ம மோஸ்ட்லி பார்த்தா கார்ப்பரேட்டுன்றது ஒரு தவறான கருத்துனால தான் இருக்கும் நம்ம ஆக்சுவலாக. ஆனால் ஒரு கார்ப்பரேட்டுன்றதுக்கு ஒரு வளர்ந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அதிக டாக்ஸேஷன் கட்டாமல் ஓரளவுக்கு அவங்க இன்கம்க்கு எதுவுமே டேக்ஸை பே பண்ணுறதுனால பல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கார்ப்பரேட். அப்போ வந்து ஒரு தனி மனிதன் தனியாக ஒரு ஆலை பண்ணுறதுக்கும் ஒரு நிதிபதி ஒரு குழுவாக இருந்து ஒரு 500 பேர் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப பல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அந்த கார்ப்பரேட்டை வளர்க்குறது மூலியமாக உள்ள அங்கே இருக்க சமுதாயமும் அங்கே இருக்க கண்ட்ரி சுச்சுவேஷன்ஸ் அங்கே இருக்க வளர்க்குறதுனால அவங்களும் வளர்ச்சி அடைகிறாங்க. பல பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது தான் கார்ப்பரேட்டுக்கு ஒரு என்கரேஜாக பார்க்க வேண்டியதாக இருக்குதே தவிர, ஏன்னா நம்ம நாடு வந்து அதிக மக்கள் தொகை உள்ள நாடுனால கார்ப்பரேட் வளர்ந்தால் தான் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், அந்த சூழ்நிலை ஏற்படும். அப் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு செஸ்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணது காரணம் என்றனால படிப்பறிவு வந்து நம்ம இன்னும் பல கோடிக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கூட படிப்பே நம்ம நாட்டில் வந்து கல்விக்கு வந்து காலேஜ் கூட படிச்சிடலாம், எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு இதுக்கு சில மாற்றத்தை கண்டிப்பாக கூட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி சூழலில் செஸ் வரி வந்து 3% 4% அதிகரிக்கிறாங்க, இதை யாருமே எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ பே பண்ண போகிறதில்ல. அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸு இதுவும் அந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இன்னொரு சுமையில இன்னொரு சுமையாக நான் இருக்க போகுது சார். ஸோ கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிலைகளை குறைச்சு இந்த செஸ் வரிய அதிகரிக்காமலே இருந்திருக்கலாங்க சார், இல்லை அதுக்கான கட்டாயம் இருக்கா இப்போ உள்ள நிதி சூழல்? இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்கூல்லையும் வந்து பிளாக் போர்டுக்கு பதிலாக டிஜிட்டல் போர்டு பண்ணுறதா ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான நிதி சுமையை வந்து இதுலேருந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்க.
நெக்ஸ்ட் வந்து உண்மையா பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். இந்த செஸ் வரி எதுவா இருந்தாலும் மேபி ஆக்சுவலா இதுக்கு வந்து கேஷா சில இது வாங்குறது தான் நான் தவறான விருப்பப்படுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்கேஜில இருந்து ஆரம்ப பள்ளியில இருந்து முதுநிலை பள்ளி வரைக்கும் எல்லாமே வந்து கேஷா வாங்குறாங்க. நிறைய பேர் 100% கேஷா வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாமே டிஜிட்டலைஸ்டு போர்டே வருது, ஆனா டிஜிட்டலைஸ்டு பேமெண்ட் அவங்கள்ட்ட இல்லை. அதை வந்து நான் இங்க ஏன்னா பொதுவா வந்து சில ஊடகங்கள் பதிவு நான் விருப்பப்படுறேன். என்ன காரணம்னா ஆரம்ப கல்வியில இருந்து உயர்கல்வி வரைக்கும் கேஷ் வாங்கணும்னு கவர்மெண்ட் சொல்லலை. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே கேஷ் தான் வாங்குறாங்க. அதை வந்து நீ எழுதி பார்த்தா இன்னைக்கு டெக்னாலஜியோட டிடி இருக்குது, செக் இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. இதுக்குன்னு ஒரு தனியாக டிஜிட்டலைசேஷன் ஸ்கூலே ஒரு ஆள் டிஜிட்டலா பண்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இதுக்கான வழி ஏன்னா சிஸுக்கு அவங்க கட்டி தான் ஆகணும். அவங்க கேஷா வாங்கினாலும் சரி செக்காக வாங்கினாலும் செஸ்க்கு ஒரு கணக்கு கொடுத்து தான் ஆகணும். இதை வரி ஏய்ப்பு ஒரு மாதிரியா பார்க்காம சமுதாய நலனாக பார்த்துட்டு கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து எஜுகேஷன்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜியோட எதுக்கு ஒரு எலக்ட்ரிசி பில் கட்டினா ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, பஸ் டிக்கெட்டுக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, 100 ரூபாய் கூட ஆன்லைன் பேமெண்ட் டெக்னாலஜி இது ஒன்றும் கேட்டால் ஸ்கூல்ஸ் சாதா கல்வியில இருந்து உயர்கல்வி வரைக்கும் நீ எழுதி பார்த்தா எஸ்எம்எஸ்ல இன்னைக்கு லீவு சொல்றாங்க. எஸ்எம்எஸ் ஈஸி பண்றதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஈஸியஸ் ஆப்ஷன் பண்றதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் குழந்தைங்க ஆப்சென்ட் ஆனா ஸ்கூல் எஸ்எம்எஸ் வருது, லீவுனா எஸ்எம்எஸ் வருது. இதுதான் டெக்னாலஜியோட எல்லாம் வந்தது. இன்னைக்கு ஏன் பேமெண்ட்டுக்கு வர மாட்டேதுன்ற ஒரு வேல்யூ வந்து சமுதாயத்துல பல பேர் எங்களை நிதி ஆலோசனை கேட்கறாங்க. இதுக்கான விதமும் மத்திய அரசு தான் சொல்ல வேண்டியது. இப்போ ஆதார் வந்து நம்ம பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க, ஆதார் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எளிமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம தனிநபருக்கு எப்படி ஆதார் இருக்கோ அது மாதிரி நிறுவனங்களுக்கும் ஒரு ஆதார் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான விஷயம் ஆக்சுவலாக ஆதார். ஏன்னா இன்னைக்கு ஒரு வரன்னு கொண்டு வரக்கு அந்த கோர்ட்டு நேராக போகிற வழிமுறையை ஏற்படுத்தலை. இது இன்னைக்கு ஏற்படுத்துகிற சூழ்நிலை உருவாக்கிறது கவர்மெண்ட். இப்போ தனிநபருக்கு பார்த்தா ஆதார் வந்து பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஒரு நல்ல குறிக்கோளை பயணம் பண்ணுறதுக்கு ஒரு வழிபொருக்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து வருமானத்தை கணக்கு காட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, வரி ஏய்ப்பு தடுக்கிறதுக்கு ஒரு ஏற்படுது. ப்ளஸ் இதே வந்து நம்மளுக்கு ஆதார் இருக்குது. அப்போ தனி ஒரு கார்பரேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் தலைவர் ப்ரொப்ரேட்டராக இருப்பார், அவர் வந்து இண்டிவிஜுவல் கார்டுலாம் பார்ப்பார். அப்போ அவங்களுக்கு ஒரு தனி நபர் ஐடென்டிட்டி இருந்ததுன்னா அந்த ஆதார் நம்பர் அவங்களுக்கு கம்பெனி ஆதார் நம்பர் இருந்தால் நாலு பண்ண வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வரி ஏவியேஷன் பண்ணுறதுக்கும் முறையா வழி நடத்தி போறதுக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய நிறைய கம்பெனிஸ் வந்து செல் கம்பெனிஸ் சொல்லிட்டு நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. வரி கம்பெனிஸ் இருக்கும், ஆனா அந்த நேம்ல வந்து ஓனர்ஸ் யாருன்னே தெரியாது. அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த அவங்களுக்கு ஒரு ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல திட்டம். எப்படி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஆதார் இருந்தா அவங்க டிரான்சாக்ஷன் மானிட்டர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்காக கார்பரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. பட்ஜெட்ல விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் விவசாயத்தை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறதுக்காகவும் என்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு சார்? இந்த இதுல பட்ஜெட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த நான்கு வருடமா சொன்னீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கார்பரேட்டுக்கும் ஒரு வளர்ச்சிக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ சீர்திருத்தம் பண்ற பட்ஜெட்டா தான் இருந்தே தவிர இந்த தாட்டி தான் ஒரு அதிகபடியா கிராமத்துக்கு ஆக்சுவலா விவசாயத்துக்கு நிறைய சலுகைகள் சில கொடுத்துருக்காங்க, ஏற்படுத்திருக்காங்க. இது வந்து போன தோல்வியால கூட சில விஷயத்த மாற்றத்தால குஜராத் தேர்தல் சில மாற்றத்தால கூட இது ஏற்பட்டு நடந்திருக்கலாம் ஆக்சுவலா இன் கேஸ். ஆனா இது வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட். அதான் முக்கிய தனிநபருக்கு தகுந்த சார் கொடுத்துருக்காங்க 11 லட்சம் கோடி கடன் சொல்லியிருக்காங்க. 11 லட்சம் கோடி வந்து விவசாயத்துக்காக மட்டும் விவசாய கடனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல விவசாய கடன் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து இப்போ ரொம்ப ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. 3 வருஷங்கள்லயுமே வந்து ஈவன் இந்த சிட்டா பட்டாலாம் எல்லாரும் கொடுக்கலாம்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். விவசாய கடனுக்கு ஆக்சுவலாக 11 லட்சம் கோடி ஒதுக்கிருக்காங்க. ஆக்சுவலாக போன தாட்டி கம்மியாக தான், இதோட கம்மியாக தான் ஒதுக்கிருக்காங்க. 11 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. விவசாய கடன் அட்டையை மேலும் வலு சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இது கடனுக்கான சலுகைகள் பார்த்தீங்கன்னா விவசாய உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு விவசாய உள்கட்டமைப்புக்கு அதுக்கு நேரடி பார்த்தா 22 உணவு பதப்பதற்கு இரட்டிப்பாக்கிருக்காங்க. பெண்களுக்குன்னு இந்த பட்ஜெட்ல என்ன சார் கொடுத்துருக்காங்க? மகளிர் சுய உதவி குழுக்கு நிறைய கடன் கொடுக்கறது. ஆனா பெண்கள் எதிர்பார்த்தது சில இந்த டாக்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலா வந்து அவங்க பண்ற அவங்க உபயோகப்படுத்துற பொருளுக்கு நீ குறைக்கிற மாதிரி பிளானிங் இருந்தது. அதுக்கான வழியை அவங்க இன்னும் இது வரைக்கும் ஏற்படுத்தல. ஓகே சார். வரி செலுத்துவோர் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி இது மூலமாக குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் வந்து அரசுக்கு வந்திருக்கு. எதிர்பார்த்த அளவு
வரலன்னு சொல்லியிருக்காங்க சார், அதை எப்படி சார் பார்க்குறது? அது வந்து 40% வந்து பீப்புள் வந்து இப்போ இந்த டிமானிட்டேஷன் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஐடி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற ஒரு எண்ணிக்கை ஜிஎஸ்டியில் வந்து எதிர்பார்த்தது வந்து இன்னும் ஃபுல் அளவில் இம்ப்ளிமெண்ட் ஆகாததுனால அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் அடுத்த நிதியாண்டில் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த தனிநபர் வருமான வரி விலக்கு வந்து ஏற்கனவே இருந்த அதே இதுதான் தொடரும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலையா? இல்லை இல்லை சார், இந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸில் அவங்க 2-3 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 1.5 லட்சம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 லட்சம் ஆகிக்கிறாங்க, அப்புறம் 2 லட்சம் ஆகிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அவங்க பண்ணானாக்கா வந்து எலெக்ஷனுக்காக பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு கூட அதுக்காகவும் தயங்கியிருக்கலாம். இல்லைனாக்கா வந்து 2-3 வாட்டி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அது பதிலாக ஸ்டாண்டர்ட் டெடக்ஷனாக ஒரு 40,000 சேலரி பீப்புளுக்காக மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அரசு நிறுவனங்களுடைய பங்குகளை வந்து விற்பனை செய்யறது மூலம் 80,000 கோடி நிதி திரட்ட இலக்கு சொல்லுவாங்க. ஸோ அரசு நிறுவனங்களை வந்து விற்பனை பண்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம், மிகப்பெரிய ஆரோக்கியமான. ஏன்னா அரசு நிறுவனம் வந்து நெளித்துவ எல்லாமே நஷ்டத்துல இயங்கிருக்கப்ப ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காங்க. இப்போ எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா அரசோட கையாளத்தனம் அதை சொல்லலாமா? சில விஷயத்துல வந்து அரசு ஊழியர்கள் வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா சலுகைகள் நிறைய கொடுக்கப்படுது. அந்த சலுகைகள் வந்து கடன் வாங்கி கொடுக்கப்படுறதுனால மேபி சீரமைப்பு நடவடிக்கை, சீரமைப்பு கண்டிப்பா நடவடிக்கை, அது விற்பனை பண்றது ஒரு சீரமைப்பு, இலவசத்தை குறைக்கணும், சலுகைகளை கொஞ்சம் குறைக்கணும். அதை வந்து ஆரோக்கியமா படிப்படியா உயரணும். ஒரு டக் எடுத்தோடனே உயர்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படி உயர்த்தினால்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன்னா ஒரு சீர்திருத்தம்ன்றது உடனடி பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்து படிப்படியாக தாமதப்படுத்தி திருப்பி பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனை தான் போய் முடியுதே தவிர ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆனால் இந்த பட்ஜெட் இது மாதிரி கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு இது மாதிரி ஒரு பட்ஜெட் ஒதுக்குறதுனால இது சீர்திருத்த அமைக்க வாய்ப்பு ஏற்படுது. சார், இப்போ ரயில்வே பட்ஜெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்லேயே வந்துடுது. ஸோ இந்த பொது பட்ஜெட்டில் வந்து ரயில்வேக்கான திட்டங்கள், ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சிறப்பு அம்சங்கள் நம்ம தென்னிந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு, ஸோ வட இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க, ரயில்வே திட்டங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லணும் சார். இப்போ வந்து ரயில்வே திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து 1,48,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து தமிழகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தமிழகத்துக்கு பார்த்தா பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய ஆலை நிறுவனம் மாதிரி பெரம்பூரில் புதிய ஆலை பயிர் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போன்னு தெரியாது. எனக்கான குறிப்பிட்ட நாட்களோ வருடங்களோ குறிப்பிடல. ஏன்னா பண்ண போதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அளவில் இருக்குதா, அது நிகழ்காலமா நடக்குமான்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பெரம்பூர் பெங்களூரு புறநகர் ரயில்வே ஏதோ அதுக்கு ஒரு 10,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலா அது நிவரது இல்லை. அதெல்லாம் ரயில்வே பல்கலைக்கழகம் ஒன்று குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். முதல் முறையாக ஆல் இந்தியாவில் பல்கலைக்கழகம்னு இல்லை, அது குஜராத்தில் ஆக்சுவலாக பரோடான்ற ஆரம்பிக்க போறாங்க. மூணு விஷயங்களை தவிர்த்து வேற எங்கேயாவது ரயில்வே திட்டங்கள் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்களா சார்? இந்த லெவல் கிராசிங், ஆல்ல லெவல் கிராசிங்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 4,000 இது வந்து இப்போ லெவல் கிராசிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஆளுநர் நியமிச்சிருக்காங்க. அதை வந்து வித்து இயற்கை ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரயில் நிலையங்களில் வந்து ஒய்ஃபையும் டிஜிட்டல் கனெக்ஷனும் சிவிசி ஸ்டேமாக போகிறனால பாதுகாப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் சப்போஸ் இந்த மாதிரி கேவெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தொழில் வாய்ப்பு ஏற்படுது. அந்த மாதிரி வாய்ப்புகளை தான் புதுசாக கேட்டா அப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி ரயில்வே திட்டங்களை தான் ஏற்படுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்தா தெரியுது. ஆனால் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிதி பற்றாக்குறை பற்றி சொல்லுங்கள் சார். நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3,30,4 லட்சம் கோடி கிட்ட பற்றாக்குறை இருக்க மாதிரி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இவங்க வரப்போ பார்த்தீங்கன்னா 5.5 கிட்ட இருந்தது ஆக்சுவலாக. படிப்படியாக இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறுறதுனால மேபி குறைஞ்சாலே ஏறுனால அதுக்குண்டான ஒரு சர்ப்ளஸை வச்சுக்கிட்டு தான் இந்த இதை படிப்படியாக குறைச்சிருக்காங்க இந்த பற்றாக்குறையை. ஆனால் கடனை குறைச்சாலே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி தான், நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக இங்கே. அப்போ இந்த படிப்படியாக போனது 3.5 இருந்து இப்போ 3.3 கிட்ட கொண்டு வராங்க. அப்போ அந்த 2,00,000 கோடின்றது உங்களுக்கு ஆதாயமான ஒரு விஷயம் தான். அப்போ ஒரு பாதுகாப்பான விஷயத்துக்கு அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு மேலும் ஒரு தயங்காமல் அது ஒரு வாய்ப்பு படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு விஷயம் தான் இங்கே. ஸ்மார்ட் நகரங்களுக்கு வந்து 2.4 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது அவங்க முன்னாடியே சொன்ன பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக 5 ஆண்டு திட்டம் மாதிரி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இங்கே. அது ஒவ்வொரு நகரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஜெட்டை ஒதுக்கி அதை நிவர்த்தனை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஸ்டெப்ஸ். மருத்துவம், சுகாதாரம் அந்த ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி அறிவிப்புகளை வெடிச்சிருக்காங்க சார்?
மருத்துவ சூழ்நிலை ஆக்சுவலாக வந்து காச நோய்க்கு ஒரு 500 கிட்ட 500 கிட்ட கொடுத்துருக்காங்க. அது அதுக்கும் ஆதாரம்லாம் தேவையானான்னு ஒன்றும் அது விளக்கமான விஷயத்தில் விளக்கத்தோடு வரல அது அங்கேயது. அதுக்கு வந்தால் நல்லது தான், ஏன்னா அது ஒரு நோய் வந்து மேலும் பரவாமல் இருக்குது. தடுப்பு முறை நல்லது தான். இந்தியா முழுவதும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. மீன்வளத்துறைக்கும் கால்நடைத்துறைக்கும் 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீன்வளத்துறை கால்நடைத்துறைக்கும் என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே கோடிகளை ஒதுக்கிடுறதுனால முன்னேற்றம் ஏற்பட்டு ஊடகத்தானே வழிவகு இல்லை. கரெக்டு தான் நீங்க சொல்றது, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த அமௌண்ட் 10,000 கோடின்றது அவங்கள ஒரு நலிவு இருந்து மேலும் உயர்த்துக்காக ஒண்ணு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக்கிற மாதிரி இந்த ஒதுக்கி இருக்கலாம் பணத்தை. மேபி ஏதோ ஒரு காரணங்களை அறிவிச்சு நிதியை ஒதுக்குறது சிறந்ததா இருக்கும் சார். வெறுமனே நிதி அவங்க தேவைகள் இருந்தாதான் திட்டத்தை ஒதுக்க முடியும். அவங்க தேவைகள் இருந்தா தான் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அவங்க தேவைகள் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒதுக்கிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப விவசாயிகளுக்கு இருக்கிற கடன் அட்டை, விவசாய அட்டையை கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி வந்து இப்போ பிசினஸ்க்கும் தயார் கொடுக்குறாங்க. அதன் மூலயமா அவங்களுக்கு பல கடன் சலுகைகள் பல அதுமாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக அது ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்துக்குன்னு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கு சார்? தமிழக மக்கள் தமிழக வாழ்வாதாரம் பெருகக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தென்னிந்திய மக்கள் பார்க்கும்போது சார். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வியாபாரம் தான், விவசாயம். அதுக்கு அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் பயன்படுற மாதிரி இருக்குது. அது ஒட்டு மொத்தமாக இப்போ ரயில்வே பாதை அமைக்கிறது, இப்போ வேற எதுக்கும் மாநிலத்துக்கு இருந்தது தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் ரயில்வே பட்ஜெட்டில் வஞ்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை அப்படி கிடையாது. மேபி மத்திய அரசுன்றது 29 மாநிலங்களும் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சின்னு வச்சுங்க. அப்போது அப்பப்போ அந்தந்த இப்போ பட்ஜெட்டில் நினைக்கிறப்ப தேவையை அடிப்படை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதை வந்து நம்ம வஞ்சிக்குதுன்னு நினைக்கிறாலும் நினைக்கலாம், ஆனால் வஞ்சிக்கு தவிர்த்து கொடுக்கலன்னு கூட நினைக்கலாம். ஓகே ஓகே சார், இந்த முக்கியமான க்வெஸ்சன் சார். நிறைய பேருக்கு பிட்காயின்னா என்னன்னு தெரியல. பிட்காயின்னா என்ன, அதை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. பிட்காயினா என்ன சார், அதில் என்ன பிரச்சனை சார்? பிட்காயினா ஒரு மாயை தான் சார். அது எப்படின்னாக்கா எந்த ஒரு ரெகுலேஷன் இல்லாத ஒரு பொருளையுமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது சார். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து முதலீட்டிலான ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேங்க்குக்கு இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இருக்குது ரெகுலேஷன்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குது ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் உள்ளதை பண்ணாக்கா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுடைய முதலீடுகள் வந்து. பிட்காயின்றது வந்து வேர்ல்டு லெவலில் இருந்தால் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதை அங்கீகரிக்காத ஒரு இதுவாக தான் இருக்குது. அது வந்து ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸோ ஈவன் நீங்களே ஒரு பாஸ்வேர்டை அதை மறந்துட்டீங்கன்னா மறுபடியும் திரும்ப பெறதுலாம் மிக கடினமான ஒன்று. எப்படி வந்து நம்ம ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் ரெகுலேஷனை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக அதிகப்படியாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் சரி. விவசாயமும் நல்லா இருக்கும், ஒட்டுமொத்த இன்னமும் ஒட்டுமொத்தமும் ஒரு ரத்த ஓட்டம் எப்படி நம்ம இருக்குதோ நம்ம உடல்ல இருக்குதோ அதே மாதிரி நாட்டுக்கும் இருந்தா ரொம்ப சந்தோஷம். பாஸ் ஆனால்தான் வந்து அது நதிநீர் இணைப்பை பற்றி அவங்களோட முழு நாள் பரிசீலனை பண்ண முடியும்.
மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து மேக் இன் இந்தியா அந்த கோஷங்கள் வந்து அதிகமாக அனுபவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த உள்நாட்டு உற்பத்தி இதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன சார் சொல்லியிருக்காங்க? சார், அதாவது மேக் இன் இந்தியான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார். ஏன்னா இன்னைக்கு உலக அளவில் வந்து இந்தியாவில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்கும்போது அவனுக்கு வேலை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட மிகப்பெரிய கம்மியாகும். ஏன்னா இன்னைக்கு அவங்க அந்த இளைஞர்கள்லாம் வந்து நம்ம வேலை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சியிலேருந்து இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்கும். அதனால வந்து மேக் இன் இந்தியான்றது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அது வந்து அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து அதிக அளவில் பண்ணணும். இந்த உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பட்ஜெட்டில் வந்து வெளிநாட்டிலேருந்து வர செல்லுக்கு நீ 15% 20% எலக்ட்ரானிக் பொருள் சம்மந்தமாக மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, அங்கேருந்து வாங்குறத போது பண்ணுறப்ப வரி பண்ணுறப்ப உள்ள ப்ரொடக்ஷனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக் இன் இந்தியன் இப்போ சொல்லலை, 3 வருடம் ஆனாலும் மேக் இன் இந்தியா திட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கான வழிவகைகளை செஞ்சு தான் இருக்குது மத்திய அரசு. ஆனால் இருந்தும் அதுக்கான வழிவகைகளுக்கு நேரடி பார்த்தா கண்ட்ரோல் சிஸ்டம்ன்ற மாதிரி இந்த வரியை இப்போ கொஞ்சம் வரியை கொஞ்சம் கூடுதல்னால மேபி இங்கே ப்ரொடக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. பல பேருக்கு இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது ஏற்படுத்த ஒரு அத்தியாயம் தான் பார்க்குறேன். இப்போ அமெரிக்காவில் ஒபாமா கேருங்கிறது இருந்த மாதிரி, இப்போ இந்தியாவிலையும் மோடி கேர் அப்படிங்கிறதுல மருத்துவம் சார்ந்து 5 லட்சம் வரைக்கும் கொண்ட மருத்துவம் இருக்கிறாங்க. கிராமத்து விவசாய மக்களுக்கு ஆக்சுவலாக வந்து 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மட்டும்தான் அது இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் திரும்பவும் கார்பரேட் போய் தானே அது மக்களை கரெக்டாக போய் சென்றடையுமா சார்? இந்த மாதிரி இது ஆதாரம் லிங்க் பண்ணாங்கன்னா சென்றடைய வாய்ப்பு இருக்குது. 70 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதா வந்து நம்ம நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே பா சிதம்பரம் வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்லையும் அதை 70 லட்சம் சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே 70 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை அரசு உருவாக்கியிருக்காங்க. 70 லட்சம் வேலை வாய்ப்பு அரசு உருவாக்கி தான் என்னால் கூற முடியாது. ஆனால் ஒரே ஒரு நம்ம இதை மட்டும் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. என்னன்னா, இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புன்றது எப்படி கிடைக்கும்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போது லாஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் புதிய வேலை வாய்ப்பு ஒரு ஆடிட்டர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சிங்கன்னா, அவங்களுக்கு புதிய அக்கௌண்ட்ஸ் பிடிச்சவங்களுக்கு புதுசாக ஏன்னா ஒர்க் சுமை அதிகமாகும், திடீர்னு தேவைகள் இருக்கும். அப்போ மறைமுகமாக வேலை வாய்ப்புக்கு ஆள் தேவைப்படுது. இதை மாதிரி மறைமுகமாக ஒரு விஷயம் தான் நடக்குமே தவிர, இப்போ டெக்னாலஜி டிஜிட்டலைசேஷன் இளைஞர்களுக்கு தான் அதிகமாக தெரியுது. அப்போ இப்போ டிஜிட்டலைசேஷன் பண்ணுறப்போ ஒரு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காகவும் சரி, ஏதோ ஒரு டெக்னாலஜி மாறினாலும் சரி, அவங்க தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அந்த விஷயத்தை ஏற்படுத்த மறைமுகமாக ஏற்படுத்த தவிர அப்படி தான் நம்ம உணர முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சரி, நேரடியாக சென்றாலும் மறைமுகமாக ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ரயில்வேல மேம்பாலம் அமைக்கிறாங்க. இப்போ மெட்ரோ பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் வருதுங்க. அப்போ புல்லட் ட்ரெயின் கட்டுறதுக்கு பல வேலை வாய்ப்புகள் தேவைப்படுது, பல மக்களுக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. அப்போ மறைமுகமாக ஒரு ப்ராஜெக்ட் ஏற்படுத்த மூலமா அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதை தோராயமாக அவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்களா இல்லை, அதுக்கான எவிடன்ஸை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இருந்தும் அவங்க மதிப்பிடுறாங்க 70 லட்சம்னு சொல்லிட்டு. இதை வச்சுன்னா இப்போ இப்போ இங்கே இருக்க மக்களுக்கு சப்போஸ் தேவைன்னா எவ்வளோ பேர் ஃபைல் பண்ணுவாங்கன்னு தெரியுதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 40% கிட்ட வரி கட்டுறவங்களுக்கு உயர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 40% உயர்ந்த வேலை வாய்ப்பு ஒரு தோராயமாக இவ்வளோ பேருக்கு ஃபைல் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புன்னு அது தோராயமாக ஒரு வாய்ப்பு இருக்கலாம். விவசாயத்துக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. கிராமப்புற வளர்ச்சிக்கு என்ன சார் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க? கிராமப்புற வளர்ச்சி இந்த பட்ஜெட்டே தனி மனிதர் இல்லாமல் கிராமப்புறக்கு சில இதுதான் கிராமப்புறத்துக்கு சில முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1.5 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு சில அதிக ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 11,000 கோடி கிட்ட அதிக்கிருக்காங்க. பாரத் நெட்டு பாரத் வீடு கட்டிருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து ரொம்ப ஏழ்மையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக நிலையில் 4 லட்சம் கோடி 4 கோடி வீடு கட்டி தர மாதிரி 2022 நம்ம 75வது வர ஆண்டுக்கு இப்போ பண்ணுறாங்க. அதில் இப்போ வந்து 1 லட்சம் கோடிக்கு 1 கோடிக்கு ஆக்சுவலாக இது பார்த்தா அந்த வீடு கட்டி தரதுக்கான முயற்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தான். அனைவருக்கும் வீடுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே, அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தான விஷயம் தான். அந்த பெட்ரோல் டீசல் விலைய எதிர்பாருங்க. ஏன்னா இது வந்து நம்ம கேட்கல, ஒட்டுமொட்டு 125 மக்களும் கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் உள்ள இருந்து கேட்கறாங்க. விஷயங்கள் வருமான வரியே இனிமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வந்து இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம். வருமான வரியுமே கிடையாது, ஏன்னா டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி
ஜிடிபியில் வந்து எவ்வளோ சார் வருமான வரி கட்டுறவங்களோட பங்களிப்பு இருக்குது சார்? 1.6% ஸோ அதை கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டாங்க. அதெல்லாம் சாத்தியமா சார்? வருமான வரி வேணாம்னு சொல்லிட்டு இப்போ எப்படின்னா, முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இன்கம் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, சப்போஸ் தனியார் எம்ப்ளாயோ யாரெல்லாம் வரி கட்டினாங்களோ இன்கம் வரை இன்கம் வச்சு தான் ரன் பண்ணிச்சு, இன்கம் டேக்ஸை வச்சு தான் ரன் பண்ணிச்சு, அது ஒரு ரெவன்யூ வச்சு ரன் பண்ணிச்சு. 2000 1990 எப்போ சர்வீஸ் டேக்ஸ் இம்ப்ளிண்ட் ஆச்சோ, 5-6, 7, 8, 12, 18 வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கி சர்வீஸ் டேக்ஸ். இதை வச்சு இதான் டிரைவிங் ஃபோர்ஸ். எப்படின்னா வருமானம் தான், கவர்மெண்ட்டுக்கு வரி தான் வருமானம். இப்போ அது சர்வீஸ் டேக்ஸ் வச்சு தான் இருக்குது. இப்போ அதையும் தாழ்ந்து இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டியாக வந்தது. அப்போ ஜிஎஸ்டி ஒரு போர்ஷன் வந்து நெம்லி பார்த்தா வருமானம் உயர்ந்திருக்கு, அப்போ சேச்சுவேஷன் இப்போ எல்லாருக்கும் தேவைக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்க வருமானம் வந்ததுன்னா வருங்காலத்தில் இது வரலாம். இப்போ நம்ம கூட இந்த வருஷம் எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக மபி 2 லட்சத்துலேருந்து 3 லட்சமா தங்க வரி பண்ணல, மபி எப்பப்போ இது பண்ணணுமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க முடிவெடுக்க சூழல் கண்டிப்பாக வரும். ஓகே சார், ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை பற்றி உங்கள் ரெண்டு பேரோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்கள் சார். இப்போது இந்த பட்ஜெட்டை பற்றி என்னோடய கருத்து பார்த்தீங்கன்னா, இது இந்த பட்ஜெட் வந்து தனிநபர் வருமானத்துக்கான பட்ஜெட்டாக நான் பார்க்க முடியாது. ஏன்னா இது ஏற்கனவே சில சீர்திருத்தம் பண்ணதுனால இந்த பட்ஜெட் வந்து நேரடி இப்போ தான் நம்மளை தவிர்த்து தனிநபர் வருமானத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் என்ன காரணம்னா, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம ஊடகங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது இங்கே இயல்பாப்போ. அப்போ அந்த வேலை வாய்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இன்னைக்கு விமான நிலையங்கள் ஆக்சுவலாக வந்து, ஏன்னா இவங்க வந்து 1 ஆண்டு திட்டமாக பார்க்கல, கடந்த 5 ஆண்டுகள் எப்படிலாம் நம்ம இந்தியா இருக்கணுன்ற காரணத்துக்காக பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்காங்க. ரயில்வே பட்ஜெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விமான நிலையத்துக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து 124 விமான நிலையங்கள் தான் இருக்குது ஆக்சுவலாக. இன்னைக்கு மேலும் 5 மடங்கு உருவாக்குற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் தான், இந்த கடந்த பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நேரடி பார்த்தீங்கன்னா இளைய சமுதாயத்துக்கு குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆர்டினரி போர்டில் சாக்பீஸ்லேயே கிரிக்கிறது போய் இன்னைக்கு வந்து டிஜிட்டலைசேஷன் போய் அவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி ஓரியன்டேஷன் அறிவுபூர்வமான சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நம்மள அதில் நம்மளும் பங்களிப்பு இருக்குது. கார்பரேட்டுக்கு சில செலவு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு சில நம்ம மேக் இன் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் இந்தியாவுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறப்ப நம்மளோட வருமானம் உயரும், வருங்காலத்தில் இது ஏற்படலான்னு என்னோட விருப்பம். நல்ல ஒரு வரவேற்கத்தக்க பட்ஜெட்டை தான் நான் பார்க்குறேன். இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கும்? நல்ல வரவேற்கிறது, இதுக்கு மார்க்குன்னு டிசைடே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் இது யாரும் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே மிகப்பெரிய வரவேற்பு தான், அதுதான் மார்க். எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாதோட செயல் வடிவமாக இருக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன் சார். உங்களுடைய இந்த பட்ஜெட்டில் வந்து சாதகமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ரெண்டு விஷயங்கள் பொறுத்தவரையிலையும் பொதுமக்களுக்கு காமன் மேனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் பெட்ரோல் கொண்டு வராது. ஏன்னா வந்து க்ரூட் ஆயில் வந்து 130 ரூபா விற்ற ரேட்லேயும் காலத்துலேயும் சரி, 40 ரூபா விற்ற காலத்துலையும் சரி, பெட்ரோல் விலையை வந்து கணிசமாக குறைக்கவே கவர்மெண்ட் குறைக்கல. ஏன்னாக்கா வந்து அவங்க சைடில் பொறுத்தவரையிலையும் ஃபிஸ்கல் டிபிசிட் கம்மி பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காமன் மேனுக்கு வந்து அது தெரியாது, ஃபிஸ்கல் டிபிசிட்னா என்னன்னு கூட தெரியாது. பட் வந்து ஒரு பெட்ரோல் விலையை அவங்க கம்மி பண்ணாங்கக்கா அதன் மூலியமாக வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஒரு சாதாரண ஒரு விவசாயிலாம் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வச்சுருக்காங்க, பெட்ரோல் போடுறாங்க, அவங்களோட அன்றாட விலையில் அஃபெக்ட் ஆகிற விஷயம் என்ன பெட்ரோல் விலை. அப்போ அதை கம்மி பண்ணுறதுக்கு அவங்க தவறிட்டாங்க. அப்போ இந்த காலம் இந்த பட்ஜெட்லேயாவது அது வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வருவாங்க, ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவாங்க, பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தனிநபர் இந்த வருமான வரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணாத ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இந்த ரெண்டு தவிர மற்றதெல்லாம் அவங்களுக்கு பரவாயில்ல. நேர்களே, இவ்வளோ நேரம் 2018-2019 ஆண்டுக்கு நிதிநிலை பட்ஜெட்டை வந்து நம்ம நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செஞ்சாங்க. அதனுடைய முக்கிய அம்சங்களும் அது எந்த மாதிரியான தாக்கங்களை உருவாக்கும், மக்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது இருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை இந்த பட்ஜெட் புறக்கணிச்சிச்சு, எந்த மாதிரி விஷயங்களை இந்த பட்ஜெட் ஆதரிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே அழகாக நம்மளுடைய விருந்தினர்கள் ராஜசேகரன் மற்றும் பாரதிதாசன் விளக்கி கூறினாங்க. இன்னொரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.